ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, மலம்புழா டேம் தான் போயிருக்கோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு விலாக் போடுறேன்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போல்லாம் வீடியோவே போடுறதில்ல, வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். சரி, மலம்புழா போனோம், சரி விலாகை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்திருந்தேன். ஆனால் வந்துட்டு எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல. ஏன்னா வெங்கட்டோட ஃபோனில் தான் நான் வந்துட்டு வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ வந்துட்டு வெங்கட்டோட ஃபோன் எங்கிட்ட கை கிடைக்கவே மாட்டேன்னுச்சு. ஸோ வந்துட்டு இப்போ தான் சண்டேங்கிறங்காட்டிக்கு எனக்கு வந்து டைம் கிடைச்சதுனால இன்னைக்கு தான் நான் எடிட் பண்ணுறேன். வாங்க, எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் மலம்புழாவை சுற்றி பாருங்கள். கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஈவினிங் ஒரு 4:00 மாதிரி போயிருந்தோம். ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 6:00 மேலே ஆன மாதிரி இருந்துச்சு கிளைமேட்டு. மழை வர மாதிரி ரொம்ப சில்லாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணணும். அதேமாதிரி என்ட்ரி டிக்கெட் வந்துட்டு 100 ரூபீஸ்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 30 ரூபா, குழந்தைகளுக்கு வந்து 10 ரூபா தான் என்ட்ரி டிக்கெட் வாங்கினாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கேயாவது அதிகமாக வாங்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்த ட்ரெயினை பார்த்துட்டு சுகர் நான் அதில் போகணும்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிச்சுனா, டே அது ஒர்க் ஆகாத ட்ரெயின்டா, ரிப்பேர்டான ட்ரெயின்டா அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரக்குள்ளேயே ஒரு வழி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வழியாக கூப்பிட்டு போயிட்டோம் அந்த சைடு. அதுக்கப்புறம் அந்த ட்ரீ வந்துட்டு நல்லா கொடை மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் போய் உள்ளே போய் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அது நல்லா வரல. சுற்றி சுற்றி வீடியோ எடுத்திருக்கேன், பாருங்கள். அது என்ன ட்ரீன்னு தெரியல. இது வந்து லீவ்ஸ் வந்து எல்லோ கலரில் ஃப்ளவர் மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் பிடிச்சி வீடியோ எடுத்துட்டேன். எவ்வளோ தூரம் தான் இந்த கார்டன் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நடந்துகிட்டே இருக்கிறோம், நடந்துகிட்டே இருக்கோம். என்னடா இன்னும் இந்த கார்டன் முடியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே நடந்துகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த தண்ணிக்குள்ளே மீன் பிடிக்கிறேன் மீன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு மீன் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருந்தான் சுகன். அதுக்கப்புறம் சரி, கொஞ்ச நேரம் தேடி தான் பாருடா மீன் கிடைக்குதான்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டு நின்றுட்டோம். அப்புறம் அவனே தேடி பார்த்து டயர்டாகிடு, இதுலெல்லாம் தண்ணி இருக்காதுப்பா, இதுலெல்லாம் மீன் இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்துட்டான்.
அப்படியே போயிட்டே இருக்கும்போது இந்த டேமை கட்டினது யார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, யார் தான் இதை கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது நம்ம முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் தான் வந்துட்டு இந்த டேமை கட்டியிருக்காரு. எனக்கு வந்து இவ்வளோ நாள் வந்துட்டு தெரியாதே, இங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் காமராஜர் தான் இந்த டேமை கட்டியிருக்காருங்கிறது தெரிஞ்சிச்சு. நீங்களும் யார் யார் வேறு யாராவது கேரளாவில் இருக்கிறவங்க தான் கட்டியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இப்போ தான் உங்களுக்கு வந்து காமராஜர் கட்டினாருன்னு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னப்பா டேமுன்னு சொன்னீங்க, கடைசி வரைக்கும் தண்ணி காமிப்பாங்களா காமிக்க மாட்டாங்களான்னே நினச்சிட்டே வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதான் ஒரு வழியாக தண்ணி காமிச்சிட்டோம். நாங்களே இவ்வளோ நேரமாக நடந்து நடந்து இப்போ தான் மேலே வந்திருக்கோம் டேம் கிட்ட தண்ணி பார்க்குறக்கு. கார்டனோட வியூ வந்துட்டு மேலேருந்து பார்க்குறக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, அதான் உங்களுக்கும் காமிச்சிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிரிட்ஜு மேலே நடந்து போடையில் பயமாகவே இருந்துச்சு, அப்படியே பிரிட்ஜு ஆடிச்சு. தனி மேலே இருந்த பிரிட்ஜு நீங்கள் இப்போ இதுக்கு முன்னால் ஒரு வீடியோவில் பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த பிரிட்ஜு மேலே தான் நடந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப பயமாக இருந்துச்சு. அந்த வடிவேல் காமெடி வரும் பார்த்தீங்களா ஆதவன் படத்தில், மிக்க தண்ணி மேலே நடந்து போகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி தண்ணி மேலே நடந்து போயிட்டுருந்தோம். ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம், போய் பார்த்தா மோட்டர் போட் இல்லை பெடல் போட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வேண்டாம்னு திரும்பி வந்துடலான்னு பார்த்தா அடம் பிடிச்சி கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டோம். போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பெடல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பிச்சிட்டேன், வெங்கட்டும் விஷ்ணுவும் மட்டும்தான் பெடல் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே ஜாலியாக என்ன கடைசியாக சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு போனோம். அவங்க வந்து டைம் ஆயிடுச்சு வெங்கட் கிளம்பல அப்படின்னாரு. இல்லை பரவாயில்லைங்க கொஞ்ச நேரம் குழந்தைய விளையாட்டும் அப்படின்னு சொன்னதுனால சரி அப்படின்னாரு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருந்துச்சு, ஆனால் எல்லாத்துலேயும் விளையாட முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேம்ஸில் மட்டும் விளையாட விட்டுட்டுருந்தோம். அந்த கேப்பில் நான் போய் ஊஞ்சல் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சரி ஒரு ஊஞ்சல் ஃப்ரீயாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து விளையாடி ஒரு வழியாக ரொம்ப நாள் ஆசை நிறைவேற்றியாச்சு. இந்த ஊஞ்சல் ஆடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் நம்ம ஊர்லலாம் பார்க்கில் எப்பயுமே ஊஞ்சல் வந்துட்டு ஃப்ரீயாகவே இருக்காது, அதுவும் நம்மளாம் போய் நின்னோம்னா அவ்வளோதான். அப்புறம் அங்கே ஊஞ்சல் ஃப்ரீயாக இருந்துச்சு, நிறைய ஊஞ்சல் இருந்தங்காட்டிக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால் நானும் ஏறி உட்காந்து ஆடிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வாட்ச்மேன் வந்து விசில் ஊத ஆரம்பிச்சிட்டாரு, இறங்கி ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு 6:30 பக்கம் இருக்கும். 6:30 பார்த்திங்கன்னா அவ்வளோ இருட்டாயிருச்சு. அப்போ கூட தெரில, நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பும்போது தான் பார்த்திங்கன்னா அங்கே
அந்த வேலை பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு போகிற மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் அதுக்கு முன்னத்த நாள் தான் டைரி படம் பார்த்தோம். வெங்கட் வந்துட்டு அந்த படத்தில் வர மாதிரியே இங்கே நிற்கும் பேயா அங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தார். நாங்கள் பயந்துட்டே வந்துட்டு இருந்தோம். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டு இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.